கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சினை நிலவி வருகிறது. நேட்டோ எனப்படும் வட அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அங்கம் வகிக்கும் கூட்டமைப்பில் இணைய உக்ரைன் விரும்புகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ரஷ்யா உக்ரைன் எல்லையில் 1.50 லட்சத்திற்கும் அதிகமான இராணுவ வீரர்களை குவித்தது. இதற்கு அமெரிக்கா தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வெளிநாட்டவர்கள் அவரவர் சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் போர் நடவடிக்கை துவங்கிவிட்டதாக அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இராணுவ வீரர்கள் தாக்குதலை துவக்கினர். உக்ரைன் தலைநகரான கியூ மற்றும் கிழக்கு உக்ரைனில் உள்ள டோனஸ், மைகோல், மரியூபோல், ஒடேசா, காக்கிவ் நகரங்களில் பீரங்கி தாக்குதல் மற்றும் வெடிகுண்டுகள் வீசப்பட்டன. போர் துவங்கியிருப்பதை ஐநாவுக்கான உக்ரைன் தூதர் செர்ஜி கில்சிஸ்டியா உறுதி செய்துள்ளார். ரஷ்யாவின் நடவடிக்கைக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். போர் துவக்கத்தால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. உலக பொருளாதாரம் பாதிக்கும் என பல நாடுகள் கவலை அடைந்துள்ளன. இந்திய பங்குச்சந்தை சரிவை சந்தித்துள்ளது. போரை நிறுத்த உலக நாடுகள் உதவிட வேண்டுமென உக்ரைன் உள்துறை அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.